அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குறள் ஒன்று சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு விளக்கம் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது குரல் இரண்டு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு விளக்கம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதைவிட கொடியதும் இல்லை குரல் மூன்று ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் விளக்கம் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி போற்றிச் செய்ய வேண்டும் குரல் நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற விளக்கம் ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மன இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை குரல் ஐந்து அழுக்காறு அவா வெகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் விளக்கம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றைக் கடிந்து ஒழுகுவதே அறமாகும் குரல் ஆறு அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் துணை விளக்கம் இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் குரல் ஏழு அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை விளக்கம் பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டா குரல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் விளக்கம் ஒருவன் அறம் செய்ய தவறியனால் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் குரல் ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல விளக்கம் அறநெறையில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை குரல் பத்து செயற்பாலதோறும் அறனே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி விளக்கம் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே